हेलो फ्रेंड्स वीडियो नाम ओम लॉन पीएलसी प्रोग्रामिंग स्टार्ट पड़पो फर्स्ट नम्बर इंस्ट्रक्शन एपो अब सीक्वेंस आउटपुट इंस्ट्रक्शन ओके सीक्वेंस आउटपुट इंस्ट्रक्शन इवलो फर्स्ट बेसिका आउट रीसेट सेट पाटे नेक्स्ट डिफ्टी डिफ्यू कीपा पाती नेक्स्ट अभी पाक फर्स्ट आउट सेट रीसेट इत मूँ एप्लीटे फर्स्ट என்ன பிஎல்சி சூஸ் பண்ணிருக்கனா சிபி ஒன்ல தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்லாம் பார்க்க போறோம் ஓகேங்களா ஓம் நான் சிபி ஒன் சீரிஸ்ல ஓகே சோ ஃபர்ஸ்ட் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் அவுட் அவுட் நாட் இப்போ மற்ற பிஎல்சிலாம் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் அவுட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு காயில் பட் ஓம் நான்ல உங்களுக்கு அவுட் நாட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ நீங்க என்ஓவை என்சி யூஸ் பண்ணி தெரியுமா என்ஓ இருக்கும் என்சி இருக்கும் அந்த மாதிரி காயிலுக்கு என்ஓ காயில் என்சி காயில் மாதிரி உங்களுக்கு ஓம் நாள்ல இருக்கு சோ நீங்க ப்ரோக்ராம் எங்க தேவைப்படுதோ அங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ்ல செட் ரீசெட் செட் பாத்துக்கோங்க சோ செட் ஒரு இன்புட் கமாண்ட் கொடுத்துட்டு செட் கொடுத்துட்டு என்ன பிட் வந்து நம்ம செட் பண்ண போறோமோ அதை நீங்க அங்க வந்து மென்ஷன் பண்ணனும் ஓகேங்களா சோ இதுதான் செட் ரீசெட் அப்படினா எந்த பிட் நம்ம வந்து பர்టిక్యులர் ரீசெட் பண்ண போறோமோ அந்த பிட் நீங்க கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆயிடும் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த இடத்துல இதா எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் கொடுத்துட்டு ஒரு அவுட்புட் ஆன் பண்றாங்க இன்னொரு இன்புட் கொடுத்து செட் பண்றாங்க ஒரு பிட் இன்னொரு இன்புட் கொடுத்து அந்த பிட் சேம் பிட் வந்து ரீசெட் பண்றாங்க ஓகேங்களா ஏனா ஒன் செட் பண்ணிட்டா ரீசெட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா ரீசெட் பண்ண முடியும் இது வந்து ஒரு லாட்சிங் ஆன் லாட்சிங் நீங்க ஒன் செட் பண்ணிட்டீங்க அப்படினாலுமே PLC பவர் ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகுது அப்படினாலுமே இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்லயே இருக்கும் ஓகேங்களா சோ அத லாட்சிங் சொல்வாங்க ஓகே இப்போ பாருங்க ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சேம் செட்டுக்கும் ரீசெட்டுக்கும் இன்செட் இன்புட் போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசெட்டுக்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணிவிட்டு வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது ஏன்னா ரீசெட் ஆகல இருக்கும் ரீசெட்டுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் அந்த ரீசெட்லேயே மல்டிபிள் பிட்னு சொல்லுவாங்க ஓகே இங்கே பாருங்கள் மல்டிபிள் பிட் ரீசெட் இதில் வந்து பிகினிங் வேர்டு எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மல்டிபிள் ரீசெட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பிகினிங் பிட் எந்த பிட்லேருந்து எனக்கு வந்து செட் ரீசெட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நம்பர் ஆஃப் பிட்ஸு அடுத்தது வந்து எவ்வளோ பிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் ரீசெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ டீன்றது பிகினிங் வேர்டு இப்போ 100.00 எடுத்துக்கலாம் ஸோ 100.00 ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட்லேருந்து பிகினிங் பிட்டு ஓகே ஸோ பிகினிங் பிட்னா என்ன எந்த பிட்லேருந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸ் எவ்வளோ பிட்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம் ரீசெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டி பிகினிங் வேர்டு தான் யூஸ் பண்ண முடியும் இன்டீஜர் ஓகேங்களா ஸோ இன்டிஜர் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இங்கே வந்து நீங்கள் இந்த அவுட்புட் இன்புட் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது மல்டிபிள் பிட் செட் ரீசெட் வர்றப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து டேட்டா தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் வந்து பிகினிங் பிட் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே வந்து பிட் வைஸில் அட்ரஸ் கொடுக்கணும் நம்பர் ஆஃப் பிட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிவிடுவோம் ஓகேங்களா என் டூவில் ஓகே இப்போ பாருங்கள் என் ஒன்னில் பார்த்தீங்கன்னா இப்போ என் ஒன்று என்ன மீனிங் பிகினிங் பிட்டு ஸோ அந்த பிகினிங் பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 0 to F-க்குள்ளே தான் இருக்கணும் ஓகே இந்த 0 to F-க்குள்ளே இல்லைனா உங்களுக்கு வந்து எரர் ஃபிளாக் கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து எரர் வரும் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இப்போ அட்ரஸிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே ஆண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆண்ட் சிம்பிள் போட்டு தான் நீங்கள் வந்து கொடுக்க முடியும் நார்மலாக 0 கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது ஓகே இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் காயில் பார்த்துடலாம் இன்னொன்று இந்த இடத்துல 0 கொடுத்தீங்கனாலே போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக 0.00 எடுத்துக்கணும் நீங்கள் வந்து 0.00 டைப் பண்ணணும் அவசியம் இல்லை வெறும் 0 கொடுக்கணும் பாருங்கள் 0 கொடுத்தாலும் இந்த இடத்துல கமெண்ட் கிரியேட் ஆகிடும் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க கமெண்டில் 0.00 இருக்கும் ஸோ 0.00 அவுட்புட்டுக்கு நீங்கள் 10,000 கொடுத்தீங்கன்னா தான் 100.00 வரும் ஓகேங்களா இல்லை 10 மெமரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10.00 அதுக்கு இது எப்படி கொடுக்கணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்படி இருக்குது இப்படி யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது அவுட் புட் இது வந்து என்சி காயில்
So next paathina set address 0.11 kuduthukuren 0.01 eduthukom instruction indha instruction box kuduthinga appadina idhula neenga endha instruction venumo type panikalam set 100.00 okay la இங்க வந்து சொல்லுது பாருங்க இப்போ டூப்ளிகேட்டட் அவுட்புட் ஆர் டூப்ளிகேட்டட் டைம் கவுண்டர் நம்பர் எரர் அட் அட்ரஸ் 100.00 ஓகே இப்போ ஓமால பாத்தீங்கன்னா ஒரே அட்ரஸை வந்து நீங்க 2 டைம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எரர் கமாண்ட் வரும் எரர் டயலாக் பாக்ஸ் வரும் ஸோ நீங்க வந்து மஸ்ட் யூஸ் பண்ணவே கூடாது சேம் அவுட்புட்டை மால் ஃபங்க்ஷன் ஆகும் ஸோ நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 100.02 ஓகே ஸோ இப்படியும் வந்து நீங்க செட்னு கொடுக்கலாம் அப்படி இல்லை டோன் கொடுக்குறேன் பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டோ கொடுக்குறேன் 0.02 எடுத்துக்கோம் நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணாலே அது உங்களுக்கு வந்துடும் என்ன ஆர்எஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்துடுது பாருங்க ரீசேட் 100.03 சொல்லிட்டு அதுவே இதுக்குமா நம்ம என்ன அட்ரஸ் யூஸ் பண்ணமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக ஸோ நான் ரீசெட்டில் 100.02 கொடுத்து போகிறேன் ஓகேங்களா ஸோ கமாண்ட் வேணுமா நீங்கள் கமாண்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதை சிம்லர் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போயிட்டு கம்பைல் பண்ணிக்கணும் ஓகே கம்பைல் பண்ணிவிட்டு சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒர்க் ஆன்லைன் சிமுலேட்டர் ஓகே இப்போ வந்து சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 0 errors 2 warnings இப்போ பாருங்கள் என்சி காயில் இருக்கு எங்க என்ஓ காயில் இருக்கு செட் ரீசெட் இப்போ ஸ்டேட்டஸ்லாம் எப்படி பாக்குறது அப்படின்னா மெமரி போயிடுங்க மெமரியில போயிட்டு இங்க பாருங்க கோர் இன்புட் அவுட்புட் ஏடி இதெல்லாம் ஆப்ரைம்ஸ் ஸோ இங்க பாருங்க ஸ்டார்ட் அட்ரஸ் 0 இருக்கு நான் 100 கொடுத்துக்கிறேன் இப்போ 100 டேட்டாஸை மானிட்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்க மானிட்டர் பண்ணணும்னா ஆன்லைன் போயிட்டு மானிட்டர்னு கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ சிஐஓ இந்த வந்து மானிட்டர் கொடுத்தீங்கன்னா டேட்டாஸ் வந்துடும் இங்கே வந்து 2 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த பிட்டாக மாற்றிக்கலாம் இங்கே வந்து 16 bit இருக்குது ஸோ பிட்டாக மாற்றிட்டிங்கன்னா பர்டிகுலர் பிட்டாக வரும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே பாருங்கள் 100 இப்போது 100.01 ஆனில் இருக்குது ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல என்சி காயில் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் இன்புட் கொடுக்குறோம் பாருங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 0 1 கேட்கும் 0 ஆஃப் 1 ஆன் ஸோ இப்போ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன் ஸோ ஆன் பண்ணதும் பாருங்கள் இந்த இடத்துல இது ஆஃப் ஆகிடுச்சு என்சி காயில் இது வந்து ஆன் ஆகிடுச்சு இந்த சின்ன சர்க்கிள்குள்ளே பாருங்கள் ஓகேங்களா ஃபுல்லு க்ரீனில் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஃபுல்லி க்ரீன் இல்லைன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த ஃபுல்லி க்ரீன் ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நான் அதை ஆன் பண்ணுறேன் இப்போ செட் பண்ணுறேன் ஸோ 100.02 செட் ஆகிடுச்சு நம்ம மெமரியில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் 100.00 வந்து ஆனில் இருக்குது இது நம்ம வந்து செட் பண்ணது 100.02 ஓகே இப்போ வந்து ரீசெட் பண்ணலாம் ஓகே நான் இப்போ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் செட்டோட இன்புட்டும் ஆனில் இருக்குது ரீசெட்டோட இன்புட்டும் ஆனில் இருக்குது ஸோ அப்போ அந்த இந்த வயசில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா ரீசெட் தான் கொடுப்போங்க ஓகேங்களா ஸோ ரீசெட் தான் எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ நீங்கள் இந்த ரீசெட்டை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா செட் ஆகும் ஓகே ஸோ 0 இப்போ வந்து நம்ம ஒரு நார்மலாக என்ஓ காயில் என்சி காயில் ப்ளஸ் செட் ரீசெட் பார்த்துட்டோம் இப்போ மல்டிபிள் பிட் ரீசெட் பார்க்கலாம் ஓகேங்களா சிமுலேஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் பிட் ரீசெட் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏ ஓகேங்களா ஸோ செட் ஏ அதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டி 100 கொடுக்கலாம் ஸோ டி 100 எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிட்டு டி 100 டி 100.5 ஸோ 5th bit ஓகேங்களா ஸோ 5th bit எனக்கு வந்து 5th bitலேருந்து ஒரு 6 bit வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் ஓகே அண்டு வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து பிளேஸ் பண்ணணும் ஸோ அண்டு 5th bitலேருந்து ஒரு நான் 6 bit வந்து ஆன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து மல்டிபிள் பிட் செட் ஓகே ஃபஸ்ட் கம்பைல் பண்ணிக்கோங்க சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணதும் உங்களுக்கு
மல்டிபிள் பிட் பார்த்தீங்கன்னா செட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த 2016ன்றது அந்த டி 100ல் இருக்கா வேல்யூ ஓகேங்களா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். மெமரியில் போயிட்டு சிஐஓவில் வந்து இப்போ டிக்கு போகணும். டியில் போயிட்டு டி 100 கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டி 100 ஸ்டேட்டஸ் வரும். இப்போ நீங்கள் வந்து இதை மானிட்டர் கொடுக்கணும். ஆன்லைன் போயிட்டு மானிட்டர் கொடுங்க. மானிட்டர் கொடுத்தீங்கன்னா டி 100ல் 7E0 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ இருக்குது. இங்கே பாருங்கள் டி 5 நம்ம 5 தானே சொல்லியிருக்கோம். ஸோ 5லேருந்து எனக்கு ஒரு 6 பிட்டு 1, 2, 3, 4, 5, 6 ஓகே. ஸோ 6 பிட்டு ஆன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மல்டிப்புள் பிட் செட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அட்ரஸ் சொல்லிவிட்டு ஒரு டேட்டா அட்ரஸை சொல்லிவிட்டு எனக்கு இந்த பிட்லேருந்து இவ்வளோ பிட்ஸ் ஆன் பண்ணணும் ஓகேங்களா. சப்போஸ் வந்து நீங்கள் இந்த 15லேருந்து ஒரு 6 பிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டி 101ல் உங்களுக்கு வந்து அது வந்து ஓவர் ரைட் ஆகி உங்களுக்கு பண்ணும். இப்போ எங்கள் ஃபஸ்ட் பிட் ஆன் பண்ணிட்டோம். டி 101ல் 2, 3, 4, 5, 6 ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஆன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் என்ன அட்ரஸ் சொல்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்டர் 6 இல்லை சம்திங் நீங்கள் சொல்கிற அட்ரஸ் வரைக்கும் அதை ஆன் பண்ணிவிடும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பிட் ரீசெட் ஓகே சாரி செட். இப்போ நம்ம மல்டிபிள் பிட் ரீசெட் பார்த்துடலாம். RSTA இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து மல்டிபிள் பிட் ரீசெட். சேம் நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. நான் செட் பண்ண போகிறேன், அகைன் ரீசெட் பண்ண போகிறேன். இப்போ நான் செட் பண்ணது பார்த்தோம் இல்லையா. கம்பைல் பண்ணிக்கோங்க, சிமுலேஷன் பண்ணிக்கோங்க ஓகே. நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகே. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து மெமரியில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். மானிட்டர் கொடுக்கணும் ஆன்லைன் போயிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டி 100ல் அந்த 5th ஒரு 6 பிட் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை ஆன் பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும் ஓகேங்களா. ஜீரோ பண்ணுறேன். இப்போ இது செட்டில் இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் வந்து ரீசெட் பண்ண போகிறேன். அப்புறம் ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ எல்லா பிட்டும் ரீசெட் ஆகிடுச்சு. நம்ம அதை மெமரியில் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் எல்லா பிட்டும் ரீசெட் ஆகிடுச்சு ஓகேங்களா, ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ரீசெட் பண்ணணும் ஓகே. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் பிட் செட் அண்ட் ரீசெட். நம்ம பர்டிகுலராக ஒரு பிட் செட் ரீசெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஓகே. சேம் ஓகே, நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிட் ரீசெட் பார்த்துடலாம். பிட் செட் ரீசெட், ஒரு பர்டிகுலராக ஒரு பிட்டை எப்படி செட் பண்ணுறது ரீசெட் பண்ணுறது ஓகே. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பண்ணால் உங்கள் டேட்டா ரிஜிஸ்டர் தான் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ செட் பண்ணுற பாருங்க, செட் பிட் எனக்கு டி 101ல் 6th வந்து எனக்கு செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா 6th பிட்டு உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ ரீசெட்டில் அதே ரீசெட் நம்ம பண்ணுவோம். ரீசெட் பிட்டு டி 101ல் ஓகேங்களா, டி 101ல் 6th ஓகே. ஸோ டி 101ல் 6th ஆன் பண்ணுறோம். இதில் வந்து ரீசெட் பண்ணுறோம், செட் பண்ணுறோம், ரீசெட் பண்ணுறோம். ஸோ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி மெமரி போயிட்டு மானிட்டர் பண்ணிப்போம் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்போ மானிட்டர் பண்ண முடியும், மெமரியை பிஎல்சி வந்து மஸ்ட் பி இன் சிமுலேஷன் மோட் ஓகே. சிமுலேஷன் மோடில் இல்லைனா அவங்களால மானிட்டர் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இன்புட் கொடுக்குறேன். ஒரு பர்டிகுலராக அந்த டி 101ல் இருக்க பிட்டை செட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ 6th பிட்டு இங்கே பாருங்கள், டி 101ல் 6th பிட் மட்டும் ஆன் ஆகிருக்கு ஓகே. 6th பிட் மட்டும் ஆன் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து இந்த பிட்டை ரீசெட் பண்ணுறேன் ஓகேங்களா. ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ ரீசெட் ஆகிடுச்சு. நம்ம மெமரியில் போய் செக் பண்ணிடலாம். டி வந்ததுக்கு அப்புறம் 6 பிட்டு ரீசெட் ஆகிடுச்சு ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சீக்வன்ஸ் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அவுட் பார்த்துருக்கோம். செட்டு ரீசெட், அதில் எப்படி செட் ரீசெட்லேயே மல்டிபிள் பிட்டு ஒரு பர்டிகுலர் பிட்டு ஆர் அவுட்புட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.